ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் என்எல்டி ஹோஸ்ட். இது உங்கள் என்எல்டி கேமிங் ஸோன். ஓகே ரைட். ரொம்ப நாளாக ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியாச்சு. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போட்டுவிடுவோம். வயசு 60 போட்டுவிடுவோம். நம்ம இஷ்டம்தான். என்ன கேரக்டர்? ஹீரோ தாங்க. ஒன் ஒன்லி ஹீரோ. ஹீரோயின் பக்கமே போகக்கூடாது. ஓகே, கேமோட ஆரம்ப கட்டத்துக்கு வந்துட்டோம். என்ன கதைன்னு பார்த்துடலாமா? ஊர் பக்கம் தலை காட்ட முடியல தம்பி, ஐயோயோ அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து தலை காட்ட முடியாத தலைவனோட தலையை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு கொளறுபடியாக சொல்ல எல்லாருமே நோக்கி போயிட்டுருக்குறாங்க. நம்ம ஹீரோ திருத்தன்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே போட்டுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரோ நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இன்ட்ரோ ஒரு பக்கம் கிடக்கட்டும். இப்போ கேமில் எப்படி விளாடணுங்கிறத பார்ப்பாட்டாக சொல்லி தருவாங்க. நீங்கள் அப்படியே பார்த்து இந்த கேம் விளாண்டுக்கலாம். எங்கள் அப்பா இப்போ தாங்க சாப்பிட்டு வந்தேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் ஏப்பன் தானே வந்துடுச்சு. ஓகே, என்னங்க புடி ஓடி வந்துட்டுருக்கிறான்? தம்பி கொஞ்சம் பொறுமையாக இருப்பா. நான் ஒன்றும் அவ்வளோ பிரியாலெலாம் கிடையாது. நீ ஓடி வந்து அடிக்க சிரிக்கிறான். இரு தம்பி, எனக்கு சிரிக்கிறீங்களே ஹேண்டில் பண்ணுற விதமே தனி. பொறுமையாக நின்று பொறுமையாக அடிக்கிறத நம்ம வேலை. இரு ரைட்டு, எந்தாடம் வருவோம். ஓகே ரைட்டு, திருப்பி சிரிக்கிறியா? ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் சிம்பிள். முடிஞ்சா அவ்வளோதான். சிரிக்கிறவங்களோட கதை இப்படி தான் முடியும். ஐ மீன் சிரிக்கிறது தப்பு கிடையாது. ஐயோ அம்மா, தண்ணி அவன்ட்ட எங்கே போட்டு வச்சுது? சிரிக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் மற்றவங்களோட மனது புண்படாத அளவுக்கு சிரிக்க நம்ம கற்றுக்கணும். ஐ மீன் சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணும் புண்படாத அளவுக்கு. ஓகே, அவனை அப்படித்தான் தூக்கி போட்டு அடிக்கணும். அந்த ரூல்ஸ்லாம் சொல்லி தருவாங்க. நீங்கள் அதை விளையாடும் போது உங்களுக்கு தெரியும். சேவ் பாயிண்ட்டுங்க, சேவ் பண்ணிக்கலாம். அப்பப்போ சேவுங்கிறது முக்கியம் தானே, லைஃப்லேயும் சரி கேம்லேயும் முக்கியமாக சரி. சேவ் இல்லைனா மண்டை காஞ்சிரும். இருங்க, உனக்கு ரெண்டு பேர்த்தையும் தலை தலையாக நிமிக்கிட்டு வந்துடலாம். ஓகே ரைட், ஓகே ரைட், முடிச்சுடுங்க. ரைட்டு, லெஃப்ட்டு ரைட்டு, லெஃப்ட்டு ரைட்னு வாங்குவோங்க. டேய் வாங்கடா, டேய் வாங்கடா, உங்களை உதச்சி நீங்கள் முடிக்கிறேன்டா. வாங்கடா, லெஃப்ட்டு ரைட்னு வாங்கணும். ஐயா, இங்கே என்னங்க போவே மாட்டுக்கிறானுங்க. இருங்க. அவ்வளோதான், முடிச்சாச்சு. போவோமா? அடுத்தபடியே போவோம். என்னங்க கீழே ஏதோ ரூம் இருக்கும் போல. இருங்க, குண்டா வடிக்கிறதுக்கெலாம் சொல்லித்தராங்க. என்ன பார்த்தாலே தெரியும், பட் பரவாயில்ல, சொல்லித்தரலைன்னா ஒரு சில விஷயங்கள் தெரியாதுல்ல. சீக்ரெட் ஏரியாவா? தம்பி இப்போ என்ன பண்ணீங்க? ஏங்க, அவங்க ரெண்டு பேரும் ஏதோ பண்ணானுங்க. எனக்கு ராங்காக தெரிஞ்சா இல்லை, அது ராங்கான விஷயமா? சரி, ஏதோ ஒன்று போவோம். சேவ், ஓகே சேவ் எடுத்துட்டோம். என்னங்க சண்டை வருமோ? ஆமாங்க சண்டை தாங்க. இருங்க, போடா அந்த இடம். டேய் தம்பி, இப்போ என்ன பண்ண? நீ கண்டிப்பாக தப்பாக தான் பண்ண. அவனுக்கு கூட ஏதோ எனக்கு இதாக தெரிஞ்சா நான் கண்டிப்பாக தப்பாக தாங்க பண்ணாங்க. இருங்க, அவனே போங்கடா. சர்க்கஸ் மீன் தப்பிச்சவனவங்கள இருப்பானுங்க, வித்தை காமிக்கிறானுங்க. குண்டாவெல்லாம் அடித்து உடச்சிட்டு போவோம். இருங்க, ஓகே ஓகே ரைட், எல்லாம் எடுத்தாச்சு. ரைட்டு, டேய் டானே அந்தாட போகலாம் வா டானே, மக்கள்லாம் அங்கே தான் பார்த்தோம். சரி சரி சரி, டக்குன்னு வா அப்படின்னு அவனுங்க சொல்லிட்டு போகிறானுங்க. ஓகே, என்னாச்சுன்னு பார்ப்போம். அடுத்த ரெண்டாவது கட்டத்துக்கு நம்ம இருக்கிறோம். என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒன்று கத்திக்கிட்டாங்க ஓட. அங்கே பார்த்தா நம்ம ஒரு ஆள் அந்த இதை வச்சு இதை அடிக்கிறாங்க, கத்தியாதான் வச்சு அடிக்கிறாங்க. இதுக்கு பேர் வேறு மறந்து போச்சுங்க. நிஞ்சாஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஒன்று ரெண்டு, ஒழுங்கு காமிச்சாலே இது தாண்டா பிரச்சனை. ஒழுக்கமாக இருக்க கற்றுக்கணும், ஒழுங்கு மட்டும் காமிக்கக்கூடாது. ஓகே ரைட்டு, பிளேட் எடுத்தாச்சு. அதை வந்துட்டான்டாடி, அவ்வளோ அதிர்ச்சிக்குள்ளாகணுங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. ரைட் குண்டாண்டாலாம் உடச்சி காசு முதல்ல எடுத்துக்கோங்க. காசு தான் ஃபஸ்ட்டு, காசு இருந்தால் தான் எதாக இருந்தாலும் வாங்க முடியும். எங்க புக்கு தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சுட்டு இருந்தான். ஓகே ஓகே, புல்லட் லோட் பண்ணுறான் போல் கிடக்கிறான். புல்லட் லோட் பண்ணிக்கிட்டுக்கிறான். ஏங்க சே, சத்தியமாக கண்ணு தெரியல. ஏங்க கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிருக்கிறாங்க. லோட் பண்ணி ஸ்டெயிலாக சொல்கிறான் பார்த்தீங்களா? பொறுமையாக நின்று என்கிட்ட பொறுமை. அவனே போடா இந்தாடா போடா, பொறுமை. ஓகே ரைட், எங்க ரியல் லைஃப்லேயும் இப்படித்தாங்க கமுக்கமாக இருப்பானுங்க.
அப்புறமேட்டு ஆளை அலாசி பார்க்கும் மொத்தம் தெரியும், பல வேலை பண்ணியிருப்பானுங்க. எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஓகே கைஸ், ஒரு ஆளுக்கு 3 புல்லட் வீதத்தில் நாக் அவுட் ஆகுறாங்க. புல்லட் கணக்கு பார்த்துங்க, புல்லட் சேவ் பண்ணிக்கலாம்ல. அதுவும் நம்ம துப்பாக்கி வேறு, துப்பாக்கி கையில் வேறு கிடச்சிருச்சு, நம்மளை ஆளையே பிடிக்க முடியாது. ஆனால் புல்லட்ஸ் கம்மியாக தாங்க இருக்குது. ஒழுங்கு கம்மிச்சு வர வைக்கிறாராம். தம்பி இரு, 1, 2, 3 அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடுவோம்டா. டேய் வேண்டாடப்பா. இவங்க யாருங்க? இவன் சர்க்கஸில் தப்பிச்சு அந்த போரங்காட்டம் பண்ணிட்டு இருக்கிறான், வித்தா காமிக்கிறான். இரு இருங்க இருங்க, ஜாடியே ஒரு ஜாடியை உடைக்கிறதுக்குள்ள நாம படுற பாடு. அடடடடடா, ஓ இது ஒரு சீக்ரெட் ஏரியா, அந்தரத்தில் தொங்கும் சீக்ரெட் ஏரியா போலங்க. ஓகே சேவ் கிடச்சிருச்சு. டே டாட இதுக்குள்ளே போட்டானே அப்படின்னு சொல்ல நம்ம உள்ளே போய் தட்டி பார்த்தா, தம்பு 100 ரூபாய்க்கு கன்று அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் உக்காந்துருக்கிறாரு. ஓகே ரைட், நம்ம கன் வாங்கிட்டான். ராக்கெட் லாஞ்சர் ஆச்சகா ஆச்சகா, இஸ்க இவங்க தப்பிச்சிட்டாங்க. இருங்க அவனே சிக்காம இட போயிருவீங்க, போன அந்த படம் அந்த படம். வித்த காமிச்சா பயந்துருமா? இரு காசு பெருகிட்டு வந்துட்டு உங்ககிட்ட நான் கிளாஸாக சண்டை போடுறேன். இரு ரைட்டு அதுக்குள்ளே ரைட்டு இந்தடப்போ அந்தடப்போ அவ்வளோதான் முடிச்சாச்சு. ரெண்டாம் பக்கமும் ரெண்டாம் கட்டி மல்டிப்புள் டைமென்ஷனில் சண்டை போட வேண்டியதாக இருக்குது. ஓ உஷாராயிட்டாங்க, ஷீல்டு வச்சுக்கிட்டு வந்துட்டானுங்க. ஹா ஓ தலைவரே, ஆ இதுதான் பண்ணி பார்க்குறானுங்க, வேலை நடக்கல. வெறிகொண்ட காலை, ஓ காடு வெறிகொண்ட காலையாட்டம் பற்றி அடிச்சு தளர்த்திட்டாங்க. ஆமாம் அதை வச்சுருக்கான், அடிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டான். ஓகே ரைட்டு, நம்ம ஹீரோ என்ன பண்ண போகிறாருங்கிறது தாங்க மேட்ரு, என்ன பண்ணி எப்படி அடிக்க போகிறாரு உடனே பார்த்துக்கலாம். ஏய் பக்கத்தில் வந்தால் அவனுங்களுக்கு நடந்த நிலை தான் உனக்கும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு. தலைவா நான் பயந்ததே கிடையாது, ஐ மீன் பயங்கன்னா என்னன்னு தெரியாது. பார்த்தீங்களா ட்ராகன் மங்கி ஸ்டைல் அப்படின்னு பொசிஷன் கொடுத்து தலைவன் முடிச்சு விட்டான். இது ஒன்ஸ் மோர் ஐயோ அப்படியே நான் கேம்லேயே சவுண்டு வந்துடும், நம்ம சவுண்டு சும்மா கொடுத்து பார்ப்போம் தான். வாய்ஸ் ஓவர்னு ஏதோ ஒன்று அசைக்கு போச்சுக்கன்னு கிறுக்குத்தனமாக பேசினா தானே பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் அழுத்திடாதீங்க. புது யூடியூபருக்கு சப்போர்ட் இருந்தால் தான் இன்னும் மேலோங்கி பல விஷயங்கள் செய்ய முடியும். சப்ஸ்கிரைப் லைக் ஷேர், நீங்கள் ஷேர் பண்ணால் நான் இருக்கிறேன்னு தெரியும். நீங்கள் லைக் பண்ணால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் இன்னும் நிறைய வீடியோ மோட்டிவாக நீங்கள் போடணும் சார், நீங்கள் மேலோங்கி வளரணும் சார் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஏங்க விளம்பரங்க, விளம்பரத்துக்கு நம்ம காசு கட்டி இந்த கேம் விளாண்டுமா? ஏங்க நான் சத்தியமாக உங்களுக்கு ஜட்ஜஸ் ஐயோ ஜஷஷ் எங்கள் வாயில் வரலீங்க, ஐயோ பாஸ் வந்துட்டான். அதாவது நான் என்ன அதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் நெட்டு ஆஃப் பண்ணிவிட்டு விளையாடுங்க. ஆமாம் ஓகே, நெட்டு ஆஃப் பண்ணிவிட்டு விளையாடுங்க, இல்லாட்டி விளம்பரமாக வரும் இதில் ஆனு கத்தான் போல, ஆனு கத்திட்டு ஓடுறானுங்க. டானு அந்தாட போவாதாடானு அப்படின்னு சொன்னால் தான் நம்ம போவோம். போவாதுன்னு சொல்கிறதால தான் நம்ம முதல் வேலையே போவோம். ஓகே ரைட், சிரிக்கிற தம்பி, சிரிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே பதில் தான், பொறுமையாக வேடிக்கைப்பாரு. அப்படியே அடிச்சுக்கிட்டே ஓடுவோம். சிம்பிள் கான்செப்ட் தான், குதிக்கும் போது நம்ம குதிக்கணும், அது குதிச்சு கீழே இறங்கும்போது நம்ம குதிச்சிடணும், ஜம்ப், அவ்வளோதாங்க. என்னங்க இப்பயும் மண்டை காஞ்சிட்டான், அட பாவத்தை. இருங்க கதையை முடிச்சு விட்ருவோம், அவ்வளோதான். இங்கே மேலே போயிட்டான். இருங்க அடாடாடா, இரும்பு சாமானும் துரு பிடிச்சிருச்சு. என்னங்க ஒரே டீன்ஸ் போட்டு போகிறாங்க, ஏன்னா அடித்தது நான், உங்களுக்கு என்னடா குதுகலம், அடுத்தவன் வெற்றியில் கொண்டாடாதீங்கடா, உங்கள் வெற்றியில் கொண்டாடுங்கடா. ஐயோ அப்பா, யாருங்க இவனுங்க, இங்கே எங்கேருந்துங்க வரானுங்க, என்னமோ பார்க்குறானுங்க. பாஸ் எவனோ புதுசாக வந்துட்டுருக்கான் நம்ம கோட்டையை நோக்கி அப்படின்னு ஏதோ இந்தமாரி தான் கதையை ஆரம்பிக்கும் போதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓகே காய்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.